சகோதரர்களே, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது அம்ர் இப்னு அல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி தக்வுமுஸ்ஸா. நபியர்களை சொல்ல நான் கேட்டேன், தக்வுமுஸ்ஸா மறுமை நாள் ஏற்படும், வர்ரூமு அக்தருன்னாஸ், கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற காலத்தில், வர்ரூமு அக்தருன்னாஸ், ரூம்ன்றது ரசூலாங்க கிறிஸ்தவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாவனை, வர்ரூம் அக்தருன்னாஸ், அவர்கள் தான் அதிகமான மக்களாக அவர்கள் இருப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்பதான் மறுமை நாள் ஏற்படும். உடனே அதாவது அம்ர் ரழியல்லாஹு ஃபகாலஹு அம்ர், அதாவது அம்ர் சொல்றாரு, அப்சிர் மா தகூல் கால முஸ்தவரதல் குர்சிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தை சொல்றாங்க, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், முஸ்தவரதல் குர்சி அம்ர் இப்னு அல் ஆஸ் வழியாக அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி சொன்னேன் ஃபகால லஹு, அதாவது முஸ்தவரித் என்பவர் அவர் அம்ர் இப்னு அல் ஆஸை பார்த்து சொல்கிறார்கள், யோசிச்சு பேசுங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, கால அகூலுமா சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலிருந்து கேட்டதை பேசுறேன், நான் இதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நீங்க யோசிக்கிறீங்க, கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிறனால எப்படி மறுமை நாள் ஏற்படும் தானே, கேளுங்க, லைன் குல்த தாலிக், நீங்க அதை சொல்றீங்கடா, இன்ன ஃபீஹி மிஹ்சாலன் அர்பான், அவர்களிடத்தில் நாலு பண்புகள் இருக்கின்றன, ரோமர்கள் கிறிஸ்தவர்களிடத்தில், இன்னஹும் ல அஹ்லமுன் நாஸ் இந்த ஃபித்னா, பிரச்சனை சோதனை குழப்பம் என்ற காலத்தில் அவர்கள் தான் கருணையுள்ளவர்களாக இருப்பார்கள், அவர்கள் தான் கருணையுள்ளவர்களாக இருப்பார்கள், எங்க சோதனை வந்தாலும் என்ன என்ன பின்னணி நோக்கமோ, ஆனா அவன் என்றாகவான், எந்த பிரச்சனை இந்த சமூகத்துக்கு பிரச்சனை வரட்டும், அதை பார்த்தா நம்ம உலகம் செய்ய ஆரம்பிச்சோம் சரியா, எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் அதில் என்றாகி அவனுக்கு அவன் அனுமதிக்கும் தனியா, ல அஹ்லமுன் நாஸ் இந்த ஃபித்னா, சோதனைகள் அவன் தான் மை பிடிச்சி பேசுறவன் என்ன செய்வான் இருப்பான், பின்னணியில் ஆயிரம் நோக்கம் இருக்கலாம் அவன் செய்வான், ஒரு சோதனை அந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டுட்டா வெளித்தெழுவதில் அவர்கள் முதலான நபர்களாக இருப்பார்கள் அவர்கள், இரண்டு மூன்றாவது கர்ரத்தன் பாத ஃபர்ரா, ஒரு இடத்துல இருந்து வெறண்டு ஓடிட்டாங்கடா தோல்வியில யுத்தத்தில் ஓடிட்டாங்கடா, மறுபடி திருப்பி தங்களை தயாரித்துக் கொண்டு மறுபடி சந்திப்பதில் அவர்கள் என்ன செய்வார்கள், வேகமானவர்களாக இருப்பார்கள், வஹைருஹும் லிமிஸ்கீனின் வயதீமின் வதாயிஃப், அநாதைகள் ஏழைகள் பலகீனமார்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக என்ன செய்வார்கள் அவர்கள் இருப்பார்கள், வஹாமிசத்துன் ஹசனத்துன் ஜமீலா, ஐந்தாவது ஒரு பண்பும் அவர்களிடத்திலே உண்டு, வ அம்னஹும் மின் துல்மில் முலூக், மன்னர்களுடைய அநியாயங்களை தட்டி கேட்கக்கூடியவர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள். யார் சொன்னது, அம்ர் இப்னு அல் ஆஸ். அம்ர் இப்னு அல் ஆஸ் யாரு, ஆட்சி நிர்வாகம் பற்றிய நல்ல அறிவுள்ளவர், நல்ல அறிவுள்ளவர், இது ரசூலுல்லாஹி வார்த்தை இல்ல, அம்ர் இப்னு அல் ஆஸ் சொல்லக்கூடிய ஐந்து பண்புகள், இப்படி அவர்கள் இந்த குணமுடையவர்களாக இருப்பார்கள் ரசூலுல்லாஹி சொல்லல, அம்ர் இப்னு அல் ஆஸ் உடைய வார்த்தை. ஆனா எதுக்கு சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற காலத்தில் மறுமை நாள் ஏற்படும் என்ற வார்த்தைக்காக இந்த விளக்கமா என்ன செய்றாங்க, அம்ர் இப்னு அல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் இறுதியான விஷயம். இன்னும் சில முன்னறிவிப்புகள், சிரியாவை பற்றி, ஈராக்கை பற்றி, எகிப்தை பற்றி, இப்படி நாடுகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில முன்னறிவிப்புகளை நான் இதை தவிர்த்திருக்கிறேன். காரணம், அவைகளை சொல்கிற நேரத்தில் என்ன கொஞ்சம் மேலதிகமான விளக்கங்களோடு தான் என்ன செய்யணும், அவைகள் சொல்ல வேண்டும். யுத்தங்கள், நாடுகள், எதிர்காலத்தில் வந்து மன்னர்கள் மார்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய சில அம்சங்கள் என்ற சில பிரச்சனைகளை நான் தவிர்த்திருக்கிறேன். இன்னும் அதெல்லாம் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய விஷயங்கள், இன்னும் சில விஷயங்களை தவிர்த்திருக்கிறேன். ஹதீஸுடைய தரங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் பார்த்துட்டு தான் அது என்னது சொல்ல வேண்டிய இருதரப்பு விமர்சனங்களும் அதில் இருப்பதனாலும் அவைகளை நான் என்ன செய்திருக்கிறேன், தவிர்த்திருக்கிறேன். இது அல்லாமல் மற்றபடி நாம் நிறைய இந்த இடத்துல என்னது, நான் ஒரு கணக்கில் வச்சுக்கல, நிறைய முன்னறிவிப்புகளை, 50க்கு மேற்பட்ட முன்னறிவிப்புகளை இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த முன்னறிவிப்புகள் மூலம், இந்த முன்னறிவிப்புகளை நாங்கள் கேட்டோம் படித்தோம் என்கின்ற அதே சிந்தனையோடு மறுமை நாள் சம்பந்தமாக இவ்வளவு முன்னறிவிப்புகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஈமான் உள்ளவனுக்கு அது படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், நான் இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கிவிடக்கூடாது, ஏண்டா நம்ம சூழல் மறந்து போயிடும், ரசூலாங்க இவ்வளோ எச்சரிக்கைகள் செஞ்சிருந்தான் வைங்களே, இது அதுதான் என்று நாங்கள் நினைக்கக்கூடிய அமைப்பில் அது இருக்கும். ஏன்னா ரசூலாங்க சொன்னாங்க, ஃபித்னா வரும், அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் சொல்லுவான், இதில் தான் நான் அழிவேன், இதில் தான் நான் அழிஞ்சு போவேன்ட்டு, ஆனால் அதில் இருக்காது, இன்னொரு ஃபித்னா வரும், இதில் தான் நான் அழிஞ்சு போவேன்னு நினைப்பான், அது இருக்காது, இது ஒரு மோமினுடைய இயல்பாக என்ன செய்யும் இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, கொஞ்சம் இதயம் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால், உணர்வுகள் கொஞ்சம் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த செய்திகள் நமக்கு என்ன செய்யணும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன், நரகவாதிகள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன, லவ் குன்னா நஸ்மா அவுனாக்கு,
நாங்கள் கேட்கக்கூடியவர்களாகவோ விளங்கக்கூடியவர்களாக இருந்தால் மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸாஹிர், நரகவாதிகளாக நாங்கள் ஆகி இருக்க மாட்டோம். போறாங்க அமல் இரண்டாவது. முதலாக என்ன? லவ் குன்னா நஸ்மா, கேட்கக்கூடியவர்களாக இருந்தால், அவு நாக்கில், கொஞ்சம் விளங்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்ம மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸாஹிர், நரகவாதிகளாக இருந்திருக்க மாட்டோம். எனவே நன்மைக்கான அமலுக்கான பாதுகாத்துக் கொள்வதற்கான முதல் வழியே என்ன? காது கொடுக்கிற. வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் ல அஸ்மஅஹும், அவர்கள் ஹைரை அல்லாஹ் அறிந்திருந்தால் அவர்களை கேட்க செய்திருப்பான். அல்லாஹு தஆலா கேட்க செய்திருப்பான். அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபியூன அஹ்ஸன, நல்லதை கேட்டு அதில் சிறந்ததை பின்பற்றக்கூடியவர்கள், வார்த்தையை கேட்டு அதில் சிறந்ததை பின்பற்றக்கூடியவர்கள். எனவே முதலாவது அன்புள்ள சகோதரர்களே, கேட்டல் தான் எங்களை உயிராக்கும், உணர்வோடு வைக்கும். இந்த செய்திகள் மூலம் நாம் உயிரோட்டமாகவும் உணர்வோடும் இறைவனோடு அன்றாட தொடர்போடும் இருப்பதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்ட எனக்கும் செவிமடுத்த உங்களுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வாய்ப்பை தந்தருள் பாலிப்பானாக.